Hello students, welcome back to my channel. In this video, we are going to solve exercise 1.1, question number 4 from chapter 1, Relations and Functions. First question la enna kuduthirukanga na a ku or set of value kuduthirukanga, b ku or set value, c ku or set value kuduthirukanga. Idu ellathayum kuduthittu enna kandupidikka solliirukanga na show that appdinu kuduthirukanga. Show that, prove that, verify that அப்படினு வந்துச்சுனாலே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுனு ப்ரூவ் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும், ரெண்டும் ஈக்குவலாக அப்படிங்கிறத செக் பண்ணணும். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம், கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸை எழுதிடலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 5,6, பி இஸ் ஈக்குவல் டு 4,5,6, and c is equal to 5,6,7. இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம், நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போறோம். நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் ஏக்கு ஏ வேல்யூ என்னது, 5,6. கிராஸ் மறுபடியும் ஏயுடைய வேல்யூ 5,6, விச் இஸ் ஈக்குவல் டு. இனி இதை நம்ம கம்பைன் பண்ணி எழுதிடலாம். கம்பைன் பண்ணி எழுதும் போது என்ன கிடைக்கும், 5,6, 6,5, 6,6. சரியா, திஸ் இஸ் அவர் ஏ கிராஸ் ஏ வேல்யூ. இது நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு எடுக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை சிம்பிளிஃபை பண்ணணும், அதனால் ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி நம்ம எடுத்துக்கிடலாம். பி கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு, பிக்கு வேல்யூ என்னது, 4,5,6, 4,5,6 கிராஸ் மறுபடியும் சேம் வேல்யூ 4,5,6. இனி இதை கம்பைன் பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 4,4, 4,5, 4,6. அடுத்தது 5,4, 5,5, 5,6. அடுத்தது 6-ஐ வச்சு எழுத போகிறோம், 6,4, 6,5, 6,6. சரியா, இது நம்மளுடைய பி கிராஸ் பி வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு, சி வேல்யூ என்னது, 5,6,7, 5,6,7 கிராஸ் மறுபடியும் சி 5,6,7. சரியா, விச் இஸ் ஈக்குவல் டு, இனி கம்பைன் பண்ணி எழுதிடலாம். கம்பைன் பண்ணி எழுதும் போது என்ன கிடைக்கும், 5,5, 5,6, 5,7, 6,5, 6,6, 6,7. அடுத்தது 7,5, 7,6, 7,7. இது எப்படி எழுதியிருக்கேன், இந்த 5-ஐ இந்த நம்பர்ஸ் கூட கம்பைன் பண்ணியிருக்கேன், அடுத்து இந்த 6-ஐ இந்த நம்பர்ஸ் கூட கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன், அப்புறம் 7-ஐ இந்த நம்பர்ஸ் கூட கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். இனி பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இன்டர்செக்ஷன்னா என்னது, இது ரெண்டுக்கும் எந்த வேல்யூ எல்லாம் காமனாக இருக்கோ அதை மட்டும் எழுதணும். எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். 4,4 இங்கே இல்லை, 4,5 இல்லை, 4,6 இல்லை, 5,4 இல்லை. எது காமனாக இருக்குது, 5,5 காமனாக இருக்கு. அப்போ 5,5 எழுதிடலாம். அடுத்தது 5,6 இருக்குது, 5,6. அப்புறம் 6,4 இங்கே இல்லை, 6,5 இருக்குது, அது எழுதலாம். அப்புறம் 6,6 இருக்குது. சரியா, இதுதான் நம்மளுடைய பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, வேணால் இதை ஈக்குவேஷன் நம்பர் 1-னு எடுத்துக்கோங்க, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2-னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1-ஐயும் 2-ஐயும் கம்பேர் பண்ணலாம். இங்கேயும் 5,5 இருக்குது, இங்கேயும் 5,5, 5,6, 5,6, 6,5, 6,5, 6,6, 6,6. அப்போ 1-ம் 2-ம் ஈக்குவலாக இருக்குது. அதாவது நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ்ட். If you have any doubt, text me through comment box. Hope you like this video. Do like, share and subscribe. Thank you for watching.